ஹாய் ஜான்சி, எப்படி கருவுற்று பிரசவம் முடிந்து குழந்தைகளை வளர்ப்பது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி ஒரு குவெஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏங்கா நிறைய பேர் சொல்றாங்க இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு நடந்திருக்கு, அதாவது வயது வந்த பெண் பிள்ளைகள் மேல குட்டி பாப்பா யாராவது யூரின் போயிட்டா, அதுக்கப்புறம் அந்த பெண் பிள்ளைகள் மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்தா கண்டிப்பா ஆண் குழந்தை தான் பிறக்குமா, நான் பார்த்த வரைக்கும் அப்படித்தானே நடந்திருக்குன்னு கேட்டாங்க. அதை படிச்சோன்னா எனக்கு உடனே சிரிப்பு வந்துருச்சு. இன்னைக்கு உள்ள அறிவியல் சூழ்நிலையில இப்படி ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா, நம்ம மக்கள் எந்த அளவுக்கு அறியாமையில இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுது. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஏதோ நான் பதில் சொன்னேன், இருந்தாலும் அவங்க தான் இப்படி ஒரு தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணமா இருந்தவங்க. சோ அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், பேர் கூட நான் மறந்துட்டேன். அவங்க வந்து இப்படி கேக்குறாங்க அப்படின்னா அதோட பேக்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம கேக்குறாங்க. அதே போல நிறைய டவுட்ஸ் நமக்கு இருக்கு. இது வந்து தொடர் அப்படின்னாலும் ஒவ்வொரு பதிவுக்கும் ஒவ்வொரு தலைப்புல அந்த தலைப்பு சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொடுத்து அப்படியே முடிச்சிருவேன், தொடர்ச்சியா இல்லாம. சோ நீங்க இடையில இருந்து எப்ப வந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இதுல விடை கிடைக்கும், அந்த கேள்விக்கான விடை. ஆஸ்க் ஜான்சி, குயின் ஜான்சி, ஜான்சி குட்டீஸ், சாணக்கியன், இது நாலு தவிர வேற எந்த சேனலும் நம்ம கிட்ட இல்ல. மத்த போலி சேனலை பார்த்து யாரும் ஏமாற வேணாம்னு கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதுல நாம டீல் பண்ண போறது பருவம் அடைதல் முதல் பிள்ளை வளர்ப்பு வரை என்னெல்லாம் நம்ம இதுல பாக்க போறோம் அப்படிங்கறத இதுல சொல்லிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மாதவிடாய், ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து பருவம் அடையும் போது என்ன மாற்றங்கள் நடக்குது, அதே போல ஆண் பிள்ளைகளுக்கும் என்ன மாற்றங்கள் நடக்குது, அதை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்றது, ஏன் நடக்குது, அவங்க உடல்ல என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கறத பத்தி, அடுத்தது பாத்தீங்கன்னா இனவிருத்தி பத்தி, இனவிருத்தி உறுப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு, எப்படி வந்து இனவிருத்தி நடக்குது, ஏன் இனவிருத்தி நடக்குது, ஏன் சிலருக்கு நடக்கிறது இல்ல, ஏன் சிலருக்கு வந்து கர்ப்பம் லேட் ஆகுது. அடுத்தது ஹார்மோன் மாற்றங்கள், உடம்புல என்ன மாதிரியான ஹார்மோன் மாற்றங்கள் அந்தந்த பருவத்துல ஏற்படுது, அதை எப்படி நம்ம சமாளிச்சு வர்றது. நெக்ஸ்ட் கரு உறுதல், அதேதாங்க, எப்படி வந்து ஒரு கரு உருவாகுது அப்படிங்கறது மட்டும் இல்ல, அந்த கரு வந்து உருவான கரு எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன அளவுக்கு க்ரோ ஆகுது, அதாவது 3 மாசத்துல எப்படி இருக்கும், 6 மாசத்துல எப்படி இருக்கும், 9 மாசத்துல எப்படி இருக்கும், என்ன உறுப்புகள்லாம் என்னென்ன மாசத்துல வளர்ச்சி அடையுது. அதே போல தாய்மை, தாய்மைனா என்ன, அந்தந்த மாசத்துல அந்த தாய்க்கு என்ன மாற்றங்கள் தெரியும், எந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி வந்து அவங்களுடைய உணவுகள் அமைச்சுக்கிறது, எப்படி வந்து அவங்க உடலியல் சார்ந்த மாற்றங்கள் அமைச்சுக்கிறது, எப்படி பிரசவத்துக்கு தயாராகிறது. அடுத்தது பிரசவம் அண்ட் பராமரிப்பு. சிலர் கேக்குறாங்க, ஒரு டைம் வந்து சிசேரியனா அடுத்தது சிசேரியன் தான் ஆகும்னு சொல்றாங்களே அப்படியா அப்படின்னு, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் விடை கிடைக்கும். இல்ல, தப்பு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி சிசேரியன், செகண்ட் நார்மல், தேர்ட் வந்து சிசேரியன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, பட் செகண்ட் வந்து எனக்கு நார்மல் ஆனது, குழந்தை தவறிடுச்சு, ஒரு பெண் குழந்தை 7 மாசத்துல பிறந்துச்சு, ஆனா ரொம்ப சிரமப்பட்டு தான் பிறந்துச்சு, ஏன்னா ஃபர்ஸ்ட் சிசேரியன் ஆனதுனால. சோ இது எல்லாமே நான் வந்து இதுல டீட்டெயிலா கவர் பண்றேன். அடுத்தது தாய்ப்பால், தாய்ப்பால் போதிலைனா என்ன செய்யறது, தாய்ப்பால் அதிகமா இருந்தா என்ன செய்யறது, தாய்ப்பால் வந்து எப்படி கொடுக்கணும், எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும், எந்தெந்த வயசு குழந்தைக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும், எப்ப தாய்ப்பால் நிறுத்தணும், ஆல்ரெடி சில விஷயங்கள் நம்ம சேனல்ல பாத்துருக்கோம், அதையவே கொஞ்சம் டீட்டெயிலா இதுல வந்து ஒரு தொடரா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து குழந்தைக்கான உணவு, நிறைய பேர் கேட்கிற குவெஸ்டின் இதுதான். அந்த சாப்டர் வரும்போது நான் வந்து சொல்றேன், நான் வந்து பிள்ளைகள் வளர்த்து என்ன பிள்ளைகள்லாம் பெருசாயிட்டாங்க, இன்னைக்கு இளம் தாய்மார்கள் இருக்கிறாங்க நிறைய பேரு, அதுலயும் நல்ல நாலேஜபிள் பர்சன்ஸ் இருக்காங்க. அதே போல என்னுடைய கைனகாலஜிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட படிச்சவங்க இன்னைக்கு கைனகாலஜிஸ்டா இருக்காங்க. அவங்களுடைய ஆலோசனையோட நான் வந்து இந்த தொடரை கொண்டு போக போறேன். அடுத்தது பாப்பா உளவியல், பாப்பா உளவியல்னா ஏன் அழுகுது, பாப்பாக்கு வயிற்று வலி வந்தா எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய குவெஸ்டின்ஸ் இருக்கு, அது எல்லாமே நம்ம அறிவியல் பூர்வமா பார்க்க போறோம். குழந்தை வளர்ச்சி, எந்த ஏஜ்ல என்ன வளர்ச்சி இருக்கணும், எவ்வளவு இடம் இருக்கணும், எவ்வளவு இடம் இருந்தா அண்டர் வெயிட், எவ்வளவு இடம் இருந்தா ஓவர் வெயிட், ஏன் சில குழந்தைங்க அண்டர் வெயிட்டா இருக்கு, இதெல்லாமே நம்ம அதுல பாக்கலாம். அடுத்தது பிள்ளை வளர்ப்பு, பிள்ளை வளர்ப்புனா அந்த 1 வயசுக்கு மேல ரொம்ப அடம் பிடிக்குது சில குழந்தைங்க, அதை எப்படி நம்ம டாக்கிள் பண்றது, அதே போல அவங்களுடைய
வளர்ச்சிக்கு நம்ம எப்படி ஒரு சிறந்த குடிமகனா குடிமகளா நம்ம குழந்தையை உருவாக்குறது, தாய் தந்தையோட கடமை என்ன, எப்படி ஆரோக்கியமான குழந்தையா உருவாக்குறது, எப்படி சிறந்த சந்ததியை உருவாக்கி நம்ம வந்து இன்னைக்கு வந்து அவங்க நல்ல நாலேஜா ஒரு அறிவான குழந்தைகளா எப்படி உருவாக்குறது, இது எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு இந்த தொடர்ல விடை கிடைக்கும். இந்த தொடர் வந்து எவ்வளவு நாளைக்கு வரும்னு தெரியாது எனக்கு, வாரத்துல எத்தனை நாள் வருங்கிறதும் தெரியாது. மினிமம் மூணு வரும், மேக்சிமம் அஞ்சு கூட வரலாம், என்னுடைய டைமிங் பொறுத்து, மத்த வீடியோவுடைய டைமிங் பொறுத்து. தினமும் நார்மலா ஆஸ் யூஷுவல் ஒரு வீடியோ வரும், அது கூட இந்த வீடியோவையும் நான் வந்து போடுவேன். மொத்தம் ரெண்டு வீடியோவா இருக்கும் அப்போ. சோ இது எல்லாத்துக்கும் நீங்க வந்து இந்த தொடர்ல வந்து விடை கிடைக்கும் உங்களுக்கு, அதுவும் எளிமையா படிக்காதவங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி நான் வந்து சொல்லி தரப்போறேன். சில இதுக்கெல்லாம் நான் டயக்ராம் வரைஞ்சும் சொல்லி தரப்போறேன், அப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். அந்த மாதிரி நீங்க புரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க தயாரானீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே போல இந்த இணைவிருத்தி சார்ந்த விஷயங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க கூட வாட்ச் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் இதை கொண்டு போவேன், எந்த ஒரு ஆபாசமோ ஒரு இதோ இல்லாம இத வந்து நான் வந்து சயின்டிபிக் ஃபேக்ட், சயின்டிபிக் ஃபேக்டா மட்டும் தான் சொல்ல போறேன். அதனால யார் வாட்ச் பண்ணாலும் அவங்களுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆக போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 13 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து இந்த தொடரை வந்து நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நீங்க குழந்தை பெற்று ரெண்டு குழந்தைகளை வளர்த்தி எடுத்திருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் வந்து நீங்க தெரியாமலே வந்து பெரியவங்க சொல்றாங்க அப்படிங்கறத வச்சு நீங்க பண்ணிருப்பீங்க. அதுக்கு எல்லாம் பேக்ரவுண்ட்ல சயின்டிபிக்கா என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த தொடர்ல தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக நான் தனியா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றேன், அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா வரிசையா வந்து நீங்க பாத்துக்க முடியும், எப்ப வேணா எடுத்து பாத்துக்க முடியும். ஒன்னும் இல்ல, நம்ம சேனலுக்குள்ள போய் பிளேலிஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா பிளேலிஸ்டும் வரும், அதுல இருந்து நீங்க எந்த டைட்டில் வேணாலும் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். நாளைக்கு ஒரு முக்கியமான கேள்வியோட சந்திக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் லாஸ்ட் சான்சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.